அறம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி தந்தைகள் அல்லது பல முக்கியமான ஆட்களுடைய வரலாறை போய் பார்க்கும்போது அதில் எம்ஜிஆர் வந்து ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறார். அப்படி போரில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியினுடைய நிறுவனர் வாழ்க்கையிலையும் பார்த்தா எம்ஜிஆர் ஒரு முக்கியமான இடம் இருக்கிறார். போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பற்றி தான் நான் பேசுகிறேன். அதனுடைய நிறுவனர் யார், அவர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதிதில் நீங்கள் 77 அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். 77 ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் மதுக்கடை வந்து தடை செய்யப்பட்டது, மதுக்கடைகளே இல்லை. அப்போது கட்சிக்காரன் பூரா போய் சொல்கிறான், நீங்கள் 77 திமுக ஆட்சி காலம் வரை நீங்கள் கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், லட்சக்கணக்கான கட்சிக்காரனுக்கு வருமானமே சாராய கடை தான், சாராய கடை, கல்லுக்கடை. இது தான் திமுகவினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணம். இப்போ இதே போன்று நீங்கள் அண்ணாதிமுகவும் வளரணும். அண்ணாதிமுக கட்சிக்காரனுக்கு நீங்கள் பணம் வேணும், அவனுக்கு திமுகவுக்கு இணையாக கட்சி நடத்தணும், மாநாடு நடத்தணும், ஊர்வலம் போகணும், உண்ணாவிரதம் இருக்கணும், லோக்கலில் அரசியல் பண்ணணும், வாக்காளர்களை கூப்பிட்டு வரணும். இதை சொன்னவுடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா ரொம்ப நாள் 10 வருஷம் யார் கட்சியில் இருக்கீங்க, அது லிஸ்ட்டை கொண்டாங்க. 10 வருஷமா யார் கட்சியில் இருக்காங்க, அவன் உறுப்பினர் கார்டை கொண்டாங்க. இந்த உறுப்பினர் கார்டை கொண்டு வந்த பிறகு அந்த 10 வருஷம் இருந்தால் அவனுக்கு ஒரு கடை, என்ன கடை, பிராந்தி கடை, அவனுக்கு ஒரு பிராந்தி கடை. இதுதான் எம்ஜிஆர் வந்து இந்த பிராந்தி கடையை கட்சிக்காரனுக்கு நேரடியாகவே கொடுத்தது. நீங்கள் அப்போ எம்ஜிஆருக்கு வக்கீல் யாருன்னு கேட்டிங்கன்னா, கேஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கே சுப்பிரமணியம் எம்ஜிஆர் வக்கீல். இது ஒரு சுவாரஸ்யமான கதை பாருங்கள். அவர்கிட்ட கடை கிடைக்காத அண்ணாதிமுகக்காரன் பூரா வரான், வந்து ஏங்க நான் எனக்கு கடை இல்லை, அவனுக்கு கடை, ஒரே கட்சிக்குள்ளே. அப்போ அவனுக்கு கடை கொடுத்தா அவன் அவனுக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டம் வரும். அவன் அந்த ஏரியாவில் இருக்கிற கட்சிக்காரன் போய் அவன் அங்கே சாரை கடையில் போய் பிராந்தி கடையில் போய் உட்காந்துருப்பான், அவனுக்கு வருமானம் கூட்டும், நான் என்ன பண்ணுறது, அப்போ எனக்கும் கடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யாருக்கும் கடை இல்லாமல் இப்போ இது என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டே வாங்குங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறார். யார், கே சுப்பிரமணியம். கே சுப்பிரமணியா ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணுறக்கு எங்கே போகிறாரு, சுப்ரீம் கோர்ட் போகிறார். கட்சிக்காரன் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், கட்சிக்காரங்க அதான லெட்டர் பேடு. இந்த லெட்டர் பேடில் மதுக்கடைக்கான ரெக்கமெண்டேஷன் வருது. இதை எடுத்து கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கட்சியே சாரை பிராந்தி கடை நடத்துவதற்கு ரெக்கமெண்டேஷன், இதை தடுக்கணும்னு. அப்போ எம்ஜிஆருக்கு வக்கீல் யாருன்னு கேட்டிங்கன்னா, கே சுப்பிரமணியம் தான். அவர் பேரே எம்ஜிஆர் வக்கீல். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பெருமை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் 69% இடஒதுக்கீடு இருக்குல்ல, இதனுடைய மூளையே அவர் தான். இதனுடைய நீங்கள் ஜெயலலிதாவுக்கு 69% இடஒதுக்கீடுக்கான ஐடியா கொடுத்து இதை 7வது அட்டவணையில் நீங்கள் சேர்த்தலைன்னா இது காலாவதியாக இருக்கிற ஐடியாவும் கொடுத்தது அவர் தான். கேஸு போய் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுத்தோடனையும் ஜட்ஜு கேட்குறாரு, இவர் எம்ஜிஆர் தெரியுது, எங்கே, டெல்லியில் இந்த பக்கம் இருக்கிறார், இவர் என்ன சாராய கடை ஓனரா, யாரை பார்த்து கேட்குறாரு, அண்ணாதுரையை, அண்ணாதுரை சாராய கடை ஓனரா, இவர் எம்ஜிஆர் கட்சி தலைவர் தெரியும். அப்போது அண்ணாவை அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணா தான், அண்ணாவை தெரியல, யாரை தெரியுது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு, எம்ஜிஆர் தெரியுது. ஏதோ ஒரு வழக்குக்காக எம்ஜிஆர் டெல்லிக்கு வந்திருக்கார். வந்திருக்கும்போது உங்கள் வக்கீல் தாங்க இதுக்கு எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாருன்னு. ஐயா, அவர் தொழில் அவர் பார்க்குறாரு, நம்ம தொழில் நம்ம பார்ப்போம். எம்ஜிஆர் இப்படி கேஷுவலாக சொன்னாரா? அப்போது இதுதான் இந்த சாராய உடையார்னு அவருக்கு பேர். ராமச்சந்திரா ராமசாமி உடையார் இருக்கார்ல, அவருக்கு என்ன பேர், சாராய உடையார்னு பேர். பிராந்தி கடை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இந்த கடாமாருக்கு சாராயம், அதை முழு உரிமை உடையார் கொடுத்துட்றாரு, முழு உரிமை உடையார் கொடுத்துட்றாரு. அப்போ உடையார் ஒரு 1 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு தயார் பண்ணுவார். எங்கே, தமிழ்நாடு முழுக்க மார்க்கெட் அவர் தான், கடாமாருக்கு சாராயம்னு.
எங்கள் அண்ணன் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு குடிப்பேன் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில். அப்போது இதுதான் சாராய உடையார் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர். அப்போது ஒரு நாளைக்கு 100,000 ரூபா பணம் கொடுப்பாராம், ஒரு பாட்டிலுக்கு 1 ரூபா கமிஷன். 100,000 ரூபா டெய்லி காலையில் 11 மணிக்கு முதல் நாள் பணம், அடுத்த நாள் காலையில் வந்துருப்பான் எம்ஜிஆர் கோணிப்பையில் தூக்கி எல்லாம் உள்ளே போட்டு வை. இதுதான் எம்ஜிஆரை உறுத்து, ஒரு மனிதாபிமானி எம்ஜிஆர். எப்படி நான் அவருக்கு மனிதாபிமானி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர், இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்தவர்கள் நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழிலாளர்கள் இருக்காங்களே துணை நடிகைகள் நடிகர்கள் பூராமே, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிங்கிள் மதர் சைல்டு இருப்பாங்க, அப்பா விட்டுட்டு ஓடிடுவான். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் வீணாக போயிருமே, அதுக்காகத்தான் இந்த கோடம்பாக்கத்தில் கூட ஜிஹெச் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாட்டிலேயே பதிப்பக செம்மல் பள்ளிக்கூடம், அது பள்ளிக்கூடம் போர்டே இருக்குது பார்த்துருக்கீங்களா. சிறப்பான ஆசிரியர்கள் கொண்டு அங்கே போட்டார், சிறப்பான கல்வி. நீங்கள் 10th அதிக மார்க் வாங்குறது இந்த கோடம்பாக்கம் ஸ்கூல் தான். இது யாருடைய மூளை, எம்ஜிஆருடைய மூளை. அதே போல் 2 டாக்டர்களை வச்சு இலவச வைத்தியம், யாருக்கு, இந்த சினிமா கோடம்பாக்கம் கலைஞர்கள் தொழிலாளர்கள் நடிகை, அதாவது நடிகர்கள் துணை நடிகைகள் ஏறக்குறைய ஒரு 20,000-30,000 பேர் இருக்காங்க அந்த காலத்துலேயே. இன்றைக்கி அது 100,000 மாறிடுச்சு. கோடம்பாக்கம், சாலிகிராமம், வளசரவாக்கம், விருகம்பாக்கம் இதெல்லாமே சினிமா ஏரியாவாக மாறி போச்சு இன்றைக்கி. அப்போது எம்ஜிஆர் என்ன பண்ணார், 2 டாக்டர்களை போட்டு அவங்களுக்கு இலவச வைத்தியம் பண்ணியா. ஏன்னா அந்த சினிமாக்காரன் தாள், சினிமாக்காரனால சினிமாக்காரனுடைய கஷ்டம் தெரியுது. கோடம்பாக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி வச்சுருந்துருக்காரு. அன்றைக்கி வந்து 2 ஆஸ்பத்திரி தான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி. எது நீங்கள் அப்போலா ஒன்று, அப்போலாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயா விஜய ஆஸ்பத்திரி. இங்கெல்லாம் போகிறதுக்காக குறைந்தபட்சம் ஒரு பெரிய மஞ்சள் பை வேணும். அப்போ தான் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, இந்த சாக்கு மூட்டை கூடிட்டே இருக்குது. நான் காலையில் ஒருத்தர் பேசினேன், பழைய ஆள் எம்ஜிஆர் கூட இருந்தவர், அவர் சொன்னார் இந்த பாவ மூட்டைகளை பூரா அந்த பணத்தை பூரா எடுத்து கொண்டு போய் அந்த இடத்த வாங்கினாரியா, இந்த இடத்த 150 ஏக்கர் இடம், அது எது ராமச்சந்திரா மருத்துவமனை. நீங்கள் நிறைய தகவல் மக்களுக்கு போய் சேரலை, எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர் கட்சிக்காரே சொல்லலை. அப்போது எம்ஜிஆர் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், அது அது வந்து மெடிக்கல் காலேஜ் கிடையாது, நல்லா கேட்டுங்க, மெடிக்கல் காலேஜ் கிடையாது, என்னது மருத்துவமனை தான், ஒரு மருத்துவ ஆஸ்பத்திரி கட்டணும் ஐயா. அதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் அடித்து அவர் முதலமைச்சர், அவர் என்ன சொல்கிறாரு, நியாயமாக ஏவன் நிலம் வச்சுருக்கானா அவனுக்கு பிறகு காசை கொடுத்து வாங்க. 150 ஏக்கர் அப்படி பணம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் கிரயம் பண்ணப்பட்ட இடம். அதுக்கு பின்னாடி நீங்கள் எனக்கே தெரியும் பல பின்னாடி வரலாம் சார். இப்போ அதில் ஒரு தகவல் இருக்கு என்னன்னா, நில உச்சவரம்பு சட்டம் இருக்கு, இவர் அந்த இடத்த வாங்கிறதுக்காக அந்த சட்டம் திருத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு, அது உண்மையா சார்? இருக்கலாம், எனக்கு அது சரியாக தெரியல, நீங்கள் இருக்கலாம். ஏன்னா அது ஒரு ட்ரஸ்ட்டாக தான் ஆகினாங்க, ட்ரஸ்ட்டுக்கு நிலம் வாங்குவதற்கு நில உச்சவரம்பு கட்டுப்படுத்தாது. தனியார் நிலம் வாங்கினா தான் நில உச்சவரம்பு கட்டுப்படுத்தி தவிர அது ஒரு ட்ரஸ்ட் ஆக்கிட்டார். நீங்கள் யார் உடையார ஒரு ட்ரஸ்ட் ஆக்கிட்டார், அதனால் அதுக்கு அது வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் அந்த காலகட்டங்களில் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய நிலம் சும்மா இனமாக தரார். நீங்கள் யார் யாருக்கு அப்படி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஏசி சண்முகம், ஜெகத் ரட்சகன், முனிரத்னம், நம்ம வேல்ஸு, ஐசரி கணேஷு, இப்படி பல பேருக்கு அரசு நிலம் 150 ஏக்கரை ஃப்ரீயாக கொடுத்து பணமும் கொடுத்தார். ஆனால் உடையார் மருத்துவக் கல்லூரிக்கு அந்த இடங்கள் பூராமே யார் உரிமையாளரோ அவனுக்கு என்ன ரேட்டு, அப்படி 100 டாக்குமெண்ட் இருக்கான். அப்படின்னா ஒரு ஆள் ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருந்தானா, 100 பேர் வேணால் தான் 150 ஏக்கரா வரும். அடித்து முடுங்க வேண்டாம், யாருக்கும் மனசு வருத்தப்பட வேண்டாம், இது வந்து நான் புனிதமான வேலையை செய்கிறேன். அதனால் பணத்தை போகிற இங்கிருந்து எடுத்துகிட்டு போங்கய்யா. எந்த பணம், கோணிப்பயில் கட்டி கிடக்குல்ல, தூக்கிட்டு போனவரில் எனக்கு ஜேசிடி பிரபாகரன் இன்னொருத்தர் பேசினேன், அவர் பேர் சொல்ல வேண்டாம், அவர் எனக்கு சொன்னார் நானும் ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் மூட்டை மூட்டையாக குட்டியாக கொடுத்து அந்த இடத்த கரையும் பண்ண முடியல இன்னைக்கு சொன்னார். எனக்கு எம்ஜிஆர் கூட உயிரிக்கு அவர் ஒரு 75-80 வயசு இருக்கும். அப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாரு, பாவத்தை கழுவுறோம், என்ன பாவம் அது,
சாராயத்தில் வாங்கின காசு, இந்த பாவத்தை கழுவுறோம், இன்னொரு பாவம் பண்ணக்கூடாது. அதனால் நிலத்தை என்ன விலை சொல்கிறானோ நில உரிமையாளர், காசை கொடுத்து வாங்கினது அப்படி வாங்கப்பட்ட இடம் தான். வாங்கப்பட்டு அதில் மருத்துவமனை ஒரு 300 பெட்டு, மருத்துவ காலேஜ் இல்லை. இதே போல் அது என்ன சிஸ்டத்தில் அரக்கடையில் சொல்கிறாருன்னா, ஏழை எளியவனுக்கு, சாதாரண நபருக்கு வைத்தியம் பார்க்க வரான்ல, 100 பேர் வைத்தியம் பார்க்குறாங்க, 25 பேர் யாருக்கு பார்க்கணும், இலவசமாக வரவனுக்கு பார்க்கணும். மருந்து மாத்திரை, ஆப்ரேஷன், ஹார்ட் எல்லாமே இலவசமாக பண்ணணும், அப்படி ஒரு ஜீவோ போடுறார். அதே காலத்தில் கோயம்புத்தூரில் பிஹெச்சி மருத்துவமனைன்னு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு இருக்குது. அவங்க மருத்துவமனைக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுமதி கேட்டு வராங்க, அவர் என்ன சொல்ல தெரியுமா, அப்போ சரிப்பா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனால் இங்கே வந்து ஏழை எளியவனுக்கு இலவச வைத்திய எத்தனை பர்சன்ட், 25%. இன்றைக்கி அது நடக்கிறதில்ல. எம்ஜிஆர் பேரை இருக்கிற ராமச்சந்திர மருத்துவமனை அது செய்கிறதில்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பிஹெச்சி மருத்துவமனைக்கு வந்து எம்ஜிஆர் அனுமதி கேட்டார், எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஊட்டிக்கு போகணும், வால்பாறைக்கு போகணும், அங்கே யார் இருக்கா, செட்டியூல்டு ட்ரைப்ஸ், யார் ஆதிவாசி இருக்கான், அவனுக்கு 25% நீங்கள் வைத்தியம் பார்க்கணும், அப்படின்னா உங்களுக்கு அனுமதி தர்றேன், இல்லைன்னா எடுத்து ஓடுங்கன்றார். போயிடுறாங்க. பிஹெச்சி வந்து பெரிய குரூப் அவங்க கோயம்புத்தூரில். திருப்பி 2 மாதம் கழித்து வர்றார், வந்து இந்த வரதராஜன் இறந்து போயிட்டார், அவர் எம்பியாக இருந்தார். சரிங்க, நான் அனுமதிக்கிறேன், நீங்கள் குறைந்தபட்சம் இந்த பிஹெச்சியினுடைய கிளை எங்கே இருக்கணும், வால்பாறையில் இருக்கணும், ஊட்டியில் இருக்கணும், 25% நீங்கள் அந்த ஆதிவாசிகளுக்கு நீங்களே போய் வைத்தியம் பண்ணணும், டாக்டர்களே போகணும், எங்கே காட்டில் போய் இப்படி ஒத்துக்கொண்டு அனுமதி கொடுக்குறாரு. அது இங்கே ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி பிஹெச்சி ரெண்டும் ஆரம்பித்த பிறகு நீங்கள் எம்ஜிஆரே என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இதை ஆள் அனுப்பி செக் பண்ணுறாரு. உண்மையாக 25% ஏழை வேலையில் வைத்தியம் பார்க்குறாங்களா, மெடிக்கல் டெபுடேஷன் ஆட்களை போட்டு மருத்துவத்துறை அதிகாரிகள் போய் செக் பண்ணுறாங்க. ஆமாம், உண்மையாக எவன் வைத்தியம் பண்ணான், எவனுக்கு எந்த நோய், ஆதிவாசியா இல்லை ஒரு நகரவாசி, இதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கிற வரை கண்காணித்து கொண்டு இருந்தார். அப்போது அதே போல் இப்போது உடையார் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் எங்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறார், பணம் இல்லைன்னா கட்டடம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, மருத்துவ உபகரணம் வாங்குற பணம் இல்லை, எல்லாம் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து போகுது. இன்றைக்கி அது முழுக்க அது யாருடைய சொத்தாக போச்சு, ராமச்சந்திரா அறக்கட்டளை இன்றைக்கி ராமசாமி உடையார் சொத்தாக போச்சு. இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த பில்டிங்கு விமானத்துலேருந்து பார்த்தா 3 பில்டிங் இருக்குது, MGR. இது மேலேருந்து பார்த்தா 3 பில்டிங்கும் எம் ஷேப்பில், ஜி ஷேப்பில், ஆர் ஷேப்பில் இன்றைக்கி இருக்காது. அப்போது இந்த நன்றி கடனை யார் செய்கிறா, ராமச்சந்திரா உடையார் செய்கிறார். அதுக்கு அதன் பிறகு நீங்கள் இப்போ அந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜு, அதுக்கு பிறகு தான் மருத்துவ கல்லூரியாக மாறுது. அதே போல் பிஹெச்சி அதுக்கு பின்னாடி தான் மருத்துவ கல்லூரியாக மாறுது. மருத்துவ கல்லூரியாக மாறுகிற பொழுது என்ன சொல்கிறாரு, நீங்கள் 25% ஏழை எளிய வசதி இல்லாத மூட்டை தூக்குற கூலி விவசாயியுடைய பையனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு அது ஒரு ஜியோவாக பண்ணுறாங்க, பிஹெச்சிலையும் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதான அதை யாரும் போய் பார்க்க முடியறதில்ல. இதுதான் நீங்கள் உடையார் உன்னை உடையாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுகவினுடைய ஆதரவாளர், அந்த ட்ரஸ்ட்டில் வந்து எதிராஜ் முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் திமுக ஆதரவாளர். திமுக வரும்போது அவங்க எதிராஜ் முதலியார் டாமினேஷன், அண்ணாதிமுக வரும்போது அண்ணாதிமுக. அப்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, டிவி சன் டிவி சேனல் ஆரம்பித்தது போல் அவங்க ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து பெரிய அளவில் சோபிக்க முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இருக்கிற வரை எம்ஜிஆருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க, எம்ஜிஆருக்கு பின்னாடி அந்த அதிகாரம் பயன்படுத்த முடியல, அதனால் ஜெயலலிதாட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க. கருணாநிதி இங்கே 89-91 ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஜீவை போட்டு அந்த மருத்துவக் கல்லூரியை த
தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வர முயற்சி பண்ணுறார். அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து நீங்கள் முரசொலி மாறனுடைய மகள் அங்கே மருத்துவராக வேலை பார்க்குது. அன்புக்கரசி அந்த அம்மா அங்கே வேலை பார்க்குது. வேலை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்காக அந்த மருத்துவமனையை வாங்கி அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம், நீங்கள் சண் குழுமம் அது விரும்புது. ஆனால் ராமச்சந்திரா நிர்வாகம் அதை கொடுக்க மறுக்குது. ஒரு ஜீவோ போடுறாங்க, நீங்கள் இதை வந்து அரசு எடுத்துக்கலாம், அரசு எடுத்துகிட்டு தனியாருக்கு வித்தரலாம், தனியாருக்கு வித்தரலான்னு. தனியாருக்கு யாருக்கு விற்க போகிறாங்க? அன்புக்கரசி. இப்போ அந்த அம்மா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே ஒரு மருத்துவர், அவர் வந்து முஸ்லீம், அந்த அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குது. யாரை? கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு சன் டிவியில் அந்த அம்மா ஒரு ஷேர், கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்புக்கரசி, மூணு பேரும். அப்போ அந்த அம்மா ஷேருக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி வருது. இதை கொடுத்து விட்டு சன் டிவியில் ஷேரை பிரிச்சிடலாம். அந்த அம்மா ஒரு முஸ்லீமை திருமணம் பண்ணிடுச்சு, கேரளா முஸ்லீம் திருமணம் பண்ணிடுச்சு. அதனால் இதை அந்த அம்மாவை இந்த சன் டிவி ஷேரை என்ன பண்ணுறாங்க, ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜை வாங்கி அந்த அம்மாவுக்கு சீராக கொடுத்துட்டு அந்த அம்மாவை சன் டிவிலேருந்து பார்ட்னராக இல்லாமல் விலகிடலாம் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய கணவர் வேறு ஒருத்தர் வந்துட்டார்ல, அதுக்காகத்தான் கருணாநிதி என்ன பண்ணுறாரு, அந்த மருத்துவமனையை அரசு கையகப்படுத்தி தனியாருக்கு விற்பதுக்கு ஒரு ஜியோ போடுறார். அப்போது அது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க, அதோடு நின்று போகுது. நின்று போன பிறகு ஜெயலலிதா 91 அதிகாரத்துக்கு வந்த பிறகு உடையார் கும்பல் அப்படியே போய் ஜெயலலிதாட சண்டையிடுறாங்க. அதான் வெங்கட்டு நீங்கள் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கார். கொடநாடு எஸ்டேட் வாங்கி கொடுத்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கட் தான். கொடநாடு வெங்கட்டுடைய மாமா மனைவி யார், ராதா. ராதா அவருடைய தகப்பனார் தான் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தார். அவர் தான் அந்த கொடநாடு எஸ்டேட் வாங்கி கொடுத்தார். அது அப்புறம் அது ஒரு கதை இருக்கட்டும். பிற்காலத்தில் இது இந்த உதவிகளை இவருக்கு கமர்ஷியலாக செய்ய மறுத்துருவாங்க தனக்கு பின்னாடி அப்படிங்கிறது ரொம்ப வேதனையோடு உடையாற்றி சொல்கிறார் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்ததே நீங்கள் தான். நான் உயிரோடு இருக்கிற வரை, என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிற வரை அது உங்களுடைய பெயர் சொல்லிகிட்டே இருக்கும். அதனால தான் எம்ஜி ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரியில் அந்த பேரை வைக்கிறேன். எங்கள் குடும்ப பேரை வைக்கல, இல்லை புது பேரை யாரை வைக்கல, உங்களுடைய பெயரை இந்த மருத்துவமனை, நான் மரணம் அடைந்தாலும் சரி என்னுடைய மகன் இருக்கிற காலத்துலேயும் இந்த மருத்துவமனை உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருக்குங்கிறார். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறிப்போச்சு. இந்த நீட்டு வந்ததுக்கு பின்னாலும் சரி, மருத்துவ கல்லூரிகள் நிறைய வந்த பிறகும் அது முழுக்க கமர்ஷியலாகி போச்சு. ஆனால் இத்தனை மருத்துவக் கல்லூரி இருந்தாலும் ராமச்சந்திரால் படிப்பதை எல்லாம் பெருமையாக நினைக்கலாம். நீங்கள் ஆந்திராவை சேர்ந்த ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக படிக்கிறாங்க. இப்போ நீட்டு வந்த பிறகு நீங்கள் நீட்டுக்காக அரசு கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. அதுக்கு முந்தி ராமச்சந்திராவில் படிக்கிற அத்தனை பேருமே ஆந்திராவை சேர்ந்த பெரிய பண்ணையார்கள் தான். அவன் என்ன பண்ணுவான், அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அட்மினில் இருந்தார், அவர் சொன்னார், நீங்கள் ஆந்திராவிலேருந்து வருவாங்களா, இந்த எவ்வளோ சீட்டு, ஒரு கோடி ரூபா மெடிக்கல் சீட்டு, இந்த 1 கோடி வச்சு எனக்கு பிஜியும் வேணும். எப்போ எம்பிபிஎஸ் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடும்போதே அங்கே பேசிடுவாங்க, பிஜி எனக்கு இது 5 வருஷம் முடித்த உடனேயும் எனக்கு பிஜி வேணும். சரி, அதுக்கு எவ்வளோ, அதுக்கு 2 கோடி ரூபா, இந்த மொத்தம் 3 கோடி ரூபா வச்சுக்க, ஒரே நாள் செட்டில்மெண்ட். எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிக்கிற ஆட்கள் பூரா யார், வட இந்தியர்கள் தான். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மீனாட்சி மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் அந்த டீனுக்கும் கோகுளுக்கும் சண்டை வந்துடுச்சு. மீனாட்சி மருத்துவக் கல்லூரினா காஞ்சிபுரத்தில். ஆமாம். ராதாகிருஷ்ணன் தான் அதனுடைய சேர்மன். சேர்மனுடைய பையன் கோகுல், அங்கே இருக்கிற டீன் ஒருத்தர், ஒரு 5 வருஷத்துக்கு சண்டை, போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. என்னென்னு கேட்டால், இங்கே கேட்ட கேள்விக்கான பதில், இவன் மெடிக்கலே படிக்கலை, இவர் எம்பிபிஎஸ் பட்டம் நான் தான் கொடுத்தேன், யார் சொல்கிறா, டீனு, இவன் பிஜியே பண்ணல, நான் தான் இவனை பிஜி பட்டம் கொடுத்தேன். எப்படி, ஏன் சொல்கிறார்னா, அட்மிஷனுக்கு இவர் காசு வாங்குறது, அவர் காசு வாங்குறதுதான் பிரச்சனை, கமிஷன் பிரச்சனை தான். நீங்கள் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா வாங்குறாங்க, 10 பேருக்கு வாங்கினா 10 கோடி ஆச்சு. நீங்கள் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ ஊழல் இருக்குன்னா, ஏன் மதன் ஜெயிலுக்கு போனார்,
ஏன் பச்சை முத்து ஜெயிலுக்கு போனார்? எஸ்ஆர்எம்ல மெடிக்கல் காலேஜில் வருஷத்துக்கு ஒரு 200 சீட் இருக்குன்னு வச்சுங்க. 200 சீட்டை 100 கோடி ரூபாய்க்கு மதன்ட்டு வித்துருவார் மொத்தமாக. ஒரு சீட்டு 50 லட்சம் ரூபா, 200 சீட்டு நீங்கள் 100 கோடி ரூபா. ஒரு சீட்டு 50 லட்சம்னா 100 சீட்டு 50 கோடி, 200 சீட்டு நீங்கள் 100 கோடி விற்றுறது. விற்றுட்டா அவன் 100 கோடி மொத்தமாக கொடுத்துருவார் மதன். யார்கிட்ட? வைஎஸ்ஆர் பச்சைமுத்துக்கிட்ட. மதன்கிட்ட மெடிக்கல் சீட்டு வேணும்னு போனால் 70 லட்சம் ரூபாப்பா. என்ன கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் இல்லைன்னா அங்கே நேரம் எங்கே போவான்? 70 லட்சம் ரூபா ஒரு சீட்டு. எவ்வளவு? 50 லட்சத்துக்கு யார்கிட்ட வாங்குறது? பச்சைமுத்துக்கிட்ட வாங்குறது. வாங்கி 70-20 லட்சம் ரூபா அதிகமாக வச்சு எல்லா டாக்டர் பையன், அப்பாவும் டாக்டர் அம்மாவும் டாக்டர், பையனை எப்படியே டாக்டர் ஆக்கணும். பையன் எப்படியாவது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? 60 லட்சம் 70 லட்சத்துக்கு அவங்களுக்கு பெரிய தொகையில். அப்போது 200 சீட்டுக்கும் 25 லட்சம் ரூபா போட்டால் இவர் ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிச்சிருவார். யார்? நீங்கள் மதன். மதன் தான் வேந்தர் டிவின்னு ஒரு டிவி ஆரம்பிக்கிறார். யார் யாரை குசிப்படுத்துறதுக்கு? பச்சைமுத்தை குசிப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 200 சீட்டுக்கு வந்து பச்சைமுத்து பையன் ரவி பச்சைமுத்து என்ன பண்ணுறாரு? ஏன் அவன் 50 கோடி சம்பாதிக்கணும்? நம்மளே பிளாக்கில் விற்றுருவோம். எதை? இடைத்தரகர் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் சொல்லிட்டார். அப்பா உனக்கு 100 கோடி ரூபா பேக்கெட் பண்ணி கட்சி நடத்திக்கோ, இனிமேல் சீட் அட்மிஷன் நீ போடாத, நானே பார்த்துக்கிறேன். மதனுக்கு அட்வான்ஸ் வாங்கின சீட்டுக்கு சீட்டு ஒதுக்கலை. பணம் கொடுத்து ஏமாந்த போகிற எங்கே போயிட்டான்? போலீஸுக்கு போயிட்டான், கோர்ட்டுக்கு போயிட்டான். மதன் உள்ள ஜெயிலுக்கு, பச்சை முத்து ஜெயிலுக்கு இருந்தால் ரெண்டு பேரும். அப்போ இந்த மருத்துவ கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கு. ஏசி சண்முகம், ஜெகத் ரட்சகன், உடையார், விஜயகாந்த், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. நீங்கள் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவக் கல்லூரி இருந்தால் வருஷத்துக்கு 200 கோடி ரூபா வியாபாரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு மருத்துவக் கல்லூரி, ரெண்டு மருத்துவக் கல்லூரி, 3-5 மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காரு ஜெகத் ரட்சகன். இது எல்லாமே நீங்கள் ஒரு டிடி நாயுடு மருத்துவக் கல்லூரி, ஒரு போலி மருத்துவக் கல்லூரி நடந்தது. போலி மருத்துவக் கல்லூரி இது நாடாங்க. இது ஒரு அரிசி வியாபாரி டிடி நாயுடுன்னு ஒருத்தர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு 50-60 மாணவர் வந்து செக்ரட்டரியிலே வெள்ளை கோட்டு கழுத்தில் இந்த ஸ்டெத்தா கோப்பு வச்சு படுத்து கிடப்பாங்க. இனிய டாக்டர் கூட இங்கே வந்து படுத்துக்கிறார் செக்ரட்டரியில் அப்படின்னு வந்து பார்த்தா எல்லா ஸ்டெத்து கழுத்தில் தொங்கும் வெள்ளை கோட்டு. சார் நாங்கள்லாம் டாக்டர். எப்பப்போ என்னப்பா என்னப்பா நடந்தது? ஒருத்தர் போலி மருத்துவக் கல்லூரி நடத்தி எங்கிட்டெல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டான். என்ன மார்க்குப்பா வாங்கினீங்கல்லாம்? 800 மார்க் சார். எவ்வளவு? 1200 அன்றைக்கெல்லாம் டோட்டல் மார்க்கு. 1200க்கு 1190 வாங்கின உடனே மெடிக்கல் சீட் கிடைக்கல. 700 மார்க் எப்படிப்பா உங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிது செக்ரட்டரியேட்டில்? சார் அது எங்களுக்கு 30 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டு மெடிக்கல் சீட் அட்மிஷன் போட்டாங்க. பார்த்தா அதை டிடி நாடு மருத்துவக் கல்லூரி இருக்கு, மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் டாக்டர் படித்தோம். இப்போ 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் முடிஞ்ச உடனேயும் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துகிற சென்டருக்கு எங்களுக்கு இதே இல்லை, ஹால் டிக்கெட்டே இல்லை. ஏன் இல்லைன்னா அப்ரூவ்ட் ஆகலை. அப்போது ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலில் இவன் மெம்பரானா தானே அவன் இவங்களை சேர்த்துக்குவான். அது அப்போ எத்தனை வருஷமாக நடந்திருக்கு அந்த மெடிக்கல் காலேஜ்? 5 வருஷமாக நடந்திருக்கு. இங்கே கனக சபைன்னு ஒரு டீண்டு இருந்தார், அவர் தான் அதுக்கு ஆலோசகர். எல்லாம் ஜெயலலிதாட்டும் ஜெயலலிதா அம்மா இழுத்து மூட சொல்லிடுச்சு. எங்களை எங்கே வேறு மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விடுங்கன்னு இந்த அம்மா ஜெயலலிதா வரும்போதும் போகும்போதும் பெற்றோர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், ஆண்கள், பெண்கள் ஒரு 200 பேர் கூட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் இருந்தது. மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்த்துக்க சொன்னால் அவன் என்ன சொன்னான்? 700 மார்க் வாங்கினா எப்படி நான் சேர்த்த முடியும்? 700 மார்க் வாங்கினவன் 5 வருஷமாக மெடிக்கலுக்கு படிச்சிருக்கான். மிக சாதாரணமான அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறான்? எம்எல்ஏ ஆகிறான், மந்திரி ஆகிறான். மந்திரி ஆன பிறகு நீங்கள் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கு வந்து சேர்ந்துருது. அனைத்து அதிகாரங்களும் அவங்கள்ட்ட வந்து சேர்ந்த பிறகு எஸ்பிக்கு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு, கலெக்டர் நிற்கிறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய என்னவாக இருந்திருப்பான்? படிப்பறிவு இல்லை, எந்த கல்வியும் இல்லை, ஏதோ கட்சியில் போஸ்ட் ஒட்டிட்டு தெரிஞ்சிருப்பான். கட்சியில்
சினிமா போய் நம்ம செந்தில் செந்தில் பாலாஜியும் ராஜேந்திர பாலாஜி மாதிரி. அதன் பிறகு இவர்களெல்லாம் பெரிய கல்வி தந்தைகள், கலெக்டர், எஸ்பி, டிஐஜி, நீங்கள் டிஆர்ஓ, ஆர்டிஓ எல்லாம் எங்கே போய் கையெட்டி நிற்பாங்க அந்த மந்திரி வீட்டில். அப்போது இவர்களுக்கு அடுத்த வேஷம் என்ன வேஷம்? எம்எல்ஏ தோத்து போயிட்டா, எம்பி தோத்து போயிட்டா, மந்திரி அல்லின்னு அடுத்த வேஷம் என்ன வேஷம்? கல்வி தந்தைகள். இவர்கள்ட்ட தான் இந்த கல்வி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சார், பழைய சாரா வியாபாரி, பழைய கஞ்சா வியாபாரி, பழைய சட்ட விரோதி, சமூக விரோதிட்ட நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது, எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதி பதவி கொடுக்கப்படுது. அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா எங்கே போகிறான்? பெரிய கல்வி தந்தையாக மாறலாம். நிறைய தற்கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உதாரணத்தை சொல்லிடுறேன். கோகுல், மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மாணவன் கோகுல், அந்த மாணவன் திருச்சியில் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவியை காதலிக்கிறார். காதலித்து கர்ப்பம் வைக்கிறார். இந்த கூத்து பாருங்கள். அந்த அம்மாவுக்கு பணம் ஃபீஸ் கட்ட முடியல. எங்கே படிக்கிற மாணவிக்கு மருத்துவ கல்லூரி தொகை கட்ட முடியல. அந்த அம்மா இவங்கள்ட உதவிக்காக போகுது. யாருக்கிட்ட? சேர்மன்கிட்ட, கோகுல்கிட்ட உதவிக்காக போகுது. அவர் உதவி செஞ்சிட்றாரு. உதவி செஞ்ச பிறகு குடும்பம், ரெண்டு குடும்பம் சண்டை, தகராறு. என்ன ஒன்றுமே பண்ணல அந்த குடும்பம். என்ன பண்ணிச்சு? கோகுலை கடத்திட்டு போய் திருச்சியில் ஒரு வன்னியர் சமூக குடும்பம் அங்கேயே அடைச்சி வச்சு தாலி கட்டிடுறாங்க. தாலி கட்டின பிறகு இப்போது அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அந்த அம்மா தான் சேர்மன். அந்த கல்லூரியில் சேரும்போது ஃபீஸ் கட்ட முடியல அந்த அம்மாவுக்கு. மாணவியாக போய் மனைவியாக மாறி இப்போ அந்த அம்மா தான் போர்ட் ஆஃப் சேர்மன். ஏவா வேலு பெரிய அமைச்சர். நீங்கள் கருணாநிதி குடும்பத்துக்கு ஆள் இல்லைனால் அவர் தான் வட்டி வியாபாரத்தை பூரா அவர் தான். அவருடைய பையன் அருணை பொறியியல் கல்லூரி வச்சுருக்கார் எங்கள் திருவண்ணாமலையில். அங்கே ஆந்திராவிலேருந்து ஒரு மாணவி படிக்க வருது. அந்த மாணவியை மனைவி ஆக்கிறார். ஆக்கினா பஞ்சாயத்து எல்லாம் நஷ்டம் வாங்கிட்டு போயிட்டேரியா. அவன் ஆந்திராவிலேருந்து எல்லாம் வீட்டு கடையோடு 20 பேர் வர்றான், வந்து கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போய் கட்டுறா தாலியை கட்டிட்டு அங்கேயே அடைச்சி வச்சிட்றான். 1 வருஷம் கழித்து குழந்தை குட்டியோடு அனுப்பிச்சி வைக்கிறான். இப்படியும் பல கதைகள் நடந்துட்டுருக்கு. இந்த கல்வி தந்தைகளுடைய பசங்க பூரா பல பேருடைய நிலைமை இது தான். அப்போது எம்ஜிஆர் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவ மனைகள் மருத்துவ கல்லூரிகளாக மாறி இன்றைக்கி அது எப்படி இருக்குது? மிகப்பெரிய பணம் குட்டுகிற தொழிலாக கோடிக்கணக்காக. நீங்கள் பல மருத்துவர்கள், நீங்கள் வசதியான வீட்டு பசங்க மருத்துவத்தை படிக்காமைய மருத்துவர்களாக சமூகத்தை நோக்கி வரலாம். அவர்களுக்கு எந்த விதமான நீங்கள் மருத்துவமும் தெரியறதில்லை. பாதி பேர் கத்தியை உள்ளே வச்சே தைச்சிடலாம் பார்த்தோமா. இதெல்லாமே டாக்டருங்கள் பேரை உலாத்திட்டுருக்கு. நீங்கள் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் அங்கேருந்து வர்றவங்க பூரா கேமராவை உடச்சி நொறுக்கி 5 வருஷத்துக்கு முந்தி நானும் அதில் அது கும்பலில் இருந்தேன். ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மேல் மருத்துவலேருந்து ஒரு பேஷண்ட் கொண்டு வந்து மருத்துவ ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அடித்து உதச்சி. அது செய்தி எடுக்க போனால் அங்கே இப்போ படித்த ஒரு 50 டாக்டர் வெள்ளை கோட்டை போட்டு மீடியா பூரா அடித்து விரட்டுறாங்க. இங்கே மவுண்ட் ரோடு வரைக்கும் அடித்து விரட்டுறான். அப்போ இதெல்லாம் டாக்டரா? இதெல்லாம் ரவுடியா? நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் டாக்டர். இப்போ நீங்கள் இப்போ எடுத்துட்டிங்கன்னா திமுக அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் டாக்டர், சரோஜா டாக்டர், அமைச்சர் மணிகண்டன் டாக்டர், பல பேர் டாக்டர். டாக்டர் மருத்துவ தொழிலை படிச்சுட்டு முழு நேரம் அரசியல்வாதியாக வந்துடலாம். மணல் கடத்துறது, சவுடு மண் விற்கிறது, கான்ட்ராக்ட் பினாமியாக எடுக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுறா? டாக்டர்ஸ். எவ்வளோ புனிதமான தொழில் மருத்துவத்தில் உயிர் காக்கக்கூடிய தொழில், கடவுளுக்கு இணையான தொழில். என்ன வேலை பார்க்குறேன்லாம் தமிழிசை, அவங்களும் டாக்டர் தான். ஆமாம், டாக்டர் டாக்டர் தான். கிருஷ்ணசாமி டாக்டர், ராமதாஸ் டாக்டர். இதில் கோடிக்கணக்காக வருது. 1000 கோடி, 2000 கோடி, 1,00,000 கோடின்னு வருது. உயர்ந்த நோக்கத்துக்காக எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த மருத்துவ தொழிலில் அரசியல்வாதி போகிறான். எங்கடா ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணி வாங்குறது? இது கோடி கோடியாக வருதுடா. அதனால்
எல்லாமே மருத்துவ தொழில். அப்போ இது வேறு ஏழை மாணவன் படிச்சிருந்தா அவன் மருத்துவ தொழில் பார்த்துருப்பான், அவங்க கோட்டாவை பிடிங்கி இவனுக்கு படித்து. நீங்கள் சட்ட விரோதமாக சம்பாதிக்கிற பசங்க பூரா டாக்டர் ஆகிறானுங்க எல்லா. நீங்கள் விஜய் பாஸ்கர் உடைய அப்பா ஊரில் ஊழல் பண்ணி அங்கே ஊரே அடித்து துரத்துது, அடித்து துரத்தி புதுக்கோட்டை நகரத்துக்கு வர்றார். அவர் பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஊரே அடித்து துரத்துது. மருத்துவத்துறையில் மாபெரும் ஊழல் பண்ண யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயபாஸ்கர் தான். அப்போது ஒரு மருத்துவம் என்பது உயிரை காப்பாற்றுறவன் யார், கடவுளுக்கு இணையானவன். ஆனால் இங்கே சமூக விரோதி, சட்ட விரோதி, கள்ள சந்தை வியாபாரம் பண்ணுறவன் பூரா மெடிக்கல் ஆரம்பிக்கிறான். நீ அரசியல்வாதி பசங்களுக்கு போகிறான் மெடிக்கல் சீட்டை கொடுத்துட்றோம். இதுதான் ஆனால் அந்த போரூர் ஏரியை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது, அது எந்த அளவுக்கு உண்மைதான்? அதான் எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி, எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நிறையா இடம் வேணும்னு சொல்லி விரிவுபடுத்து கேட்கும்போது ஏரி தான் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் உண்மையாகவே நீங்கள் அரசு புறம்போக்கு ஏரியா ஆக்கிரமிக்க நினச்சிருந்தானா ஒரு 200 ஏக்கர் அம்மா மடக்கி கொடுத்துருப்பார். அதை செய்யலை அவர், என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்து வாங்கடா, 1 ஏக்கரை எவ்வளோ கேட்குறான், 10 லட்சம் வந்து நம்ம கோடி மூட்டை எடுத்துருப்போம், சாராய மூட்டை கட்டி மூட்டை எடுத்துருப்போம். இப்படி வாங்குறவர் ஆக்கிரமிப்பு யாரார், அரசுகளை யாராக கொடுக்குறாரு, ஜேபிஆர் கொடுக்குறார், ஜெகதேஜ் கொடுக்குறார், முனி ரத்னம், ஐசிடி கணேஷ், ஏசி சண்முகம், எல்லா பயிலும் கொடுக்குறார். ஆனால் இதை மட்டும் காசு கொடுத்து வாங்குறாரு. அப்போது இப்போ எம்ஜிஆர் மறைவு 87க்கு பின்னாடி எல்லாமே தலைகீழாக மாறிப்போச்சு. அதனால் அது எம்ஜிஆர் பொறுப்பாக முடியாது, எம்ஜிஆருடைய அந்த வள்ளல் குணமும் பொறுப்பாக முடியாது.